ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட ஐஓடி ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நேற்று நடந்துச்சு, அஃபீஷியலாக லைவ்ல வந்து யூடியூப்ல வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இவங்க வந்து ஸ்மார்ட் டிவி, அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒரு வாட்சு, அதே மாதிரி ஒரு இயர்பட்ஸு, அதே மாதிரி ஃபோனு, ஸோ 7i ஃபோனு, இது அது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்த லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி, ஒரு புதுசான டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு பீப்புளோட நீட், அதாவது மக்களோட தேவையை பொறுத்து பண்ண ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபி ட்ரைபாட் டிவைஸ். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ரியல்மி செல்ஃபி ட்ரைபாட் அப்படின்னு தான் பேர் இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு செல்ஃபி ட்ரைபாட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக இது வந்து ஒரு டிவைஸ், சும்மா ஒரு நார்மல் குச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ட்ரைபாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்க வந்து செல்ஃபி ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். சோ செல்ஃபி ஸ்டிக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த குரூப்பா போட்டோஸ் எடுக்கிறது, இது மேல நீட்டிட்டு, ஸோ அந்த விஷயத்துக்கு ரெண்டுக்கும் நீங்கள் சேர்த்தி ஒரே டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலாம் இந்த ப்ராடக்டோட பேஸு. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஃபியூச்சர்ஸ் இது அதுன்னு எதுவுமே அவ்வளோவா சொல்றதுக்கு இல்லை. ஆனால் வந்து மெயினாக நான் அந்த வீடியோ பண்ற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைதான். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல போட்டோகிராஃபர்ஸ், நிறைய கிரியேட்டிவா யூஸ் பண்ற போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும், அந்த போட்டோக்குள்ள இருக்கிற போட்டோ தான் மெயின் ஸ்கிரீன் போட்டோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவா யூஸ் பண்றவங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பிளாகர்ஸா இருப்பாங்க. ஸோ லைக் பிளாக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, லைவ் பிளாக்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செல்ஃபி ஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சடனா தேவை, அவங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா ட்ரைபாட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டிவைஸ்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ்ல வந்து ப்ளூடூத் ரிமோட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா சின்ன சின்னதா பாத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபாட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுக்கு பத்தி, ஸோ இந்த ட்ரைபாட் வந்து பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பியூரா அலுமினியம் அலாயால தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அலுமினியம்னால செஞ்சதுனால இது வந்து பியூரா லைட் வெயிட்டடு. இதோட மொத்த வெயிட்டே பாத்தீங்கன்னா 162 கிராம் தான். ஸோ 162 கிராம்னா நம்ம இருக்கிற ஸ்மார்ட் போன், நீங்க என்னென்னலாம் போன் யூஸ் பண்றீங்களோ அந்த போனோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரைபாடோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி அலுமினியம் யூஸ் பண்ணனால உங்களுக்கு பியூரா இது வந்து லைட் வெயிட்டடாக இருக்கும். அது இல்லாமல் ட்ரைபாடை வந்து நீங்கள் 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சில பேர் 360 டிகிரி ஆங்கிள் வீடியோஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஷூட்ஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 360 டிகிரி வியூ இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து குஷன்ஸ் இருக்கு, அதாவது இந்த ட்ரைபாடு கீழே வந்து சின்ன சின்னதா அந்த பட் மாதிரி குஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ட்ரைபாட் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ ஸ்டெபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க வந்து சப்போஸ் வீடியோ வந்து எடுக்கிறீங்க இல்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிறதுக்கு வந்து பேசிக்கலா இந்த குஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த குஷன்ஸும் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இதான் வந்து பேசிக்கா இந்த மொத்த ட்ரைபாடை பத்தி. இப்போ அதுவே செல்ஃபி ஸ்டிக் அதுக்கு போனீங்க அப்படின்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களோட லென்த், அதாவது நீங்க எவ்வளவு நீளம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், அதாவது நம்ம வீட்டுல வந்து லாங் சைஸ் ஸ்கேல்னுவாங்க பத்தி. ஸோ அந்த லாங் சைஸ் ஸ்கேல் ரெண்டு டைம் வச்சா, ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டு லாங் ஸ்கேல் வச்சீங்கன்னா எவ்வளவு நீளமா இருக்கும் அவ்வளவு நீளம் தான் உங்களுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக் இருக்கும். ஸோ அவ்வளவு நீளம் வரைக்கும் உங்களால ட்ரைபாடியும் வந்து பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரைபாட் வந்து அந்த 3 இது, அதாவது 3 இது இருந்துட்டு 3 லெக் இருக்கிற மாதிரி இருக்கிற ட்ரைபாட் டிசைன் தான் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த ப்ளூடூத் ரிமோட். ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிச்சு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைஸுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட் மாதிரி, ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து நீங்க எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை, உங்க போன்ல வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு அந்த டிவைஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 10 மீட்டர்ஸ், அதாவது 10 மீட்டர் சுத்தி நீங்க எங்க வேணாலும் இந்த ஸ்டிக்கை வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் வீடியோஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல எனிதிங், நீங்க என்ன பர்பஸ்க்கு வேணா யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் 10 மீட்டருக்குள்ள இருந்து நீங்க வந்து ப்ளூடூத் மூலமா நீங்க வந்து
போட்டோஸ் எடுக்கலாம். இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுண்ட் டவுன் வந்து கொடுத்து சில பேர் போட்டோஸ் வந்து எடுப்பாங்க போன்ல வந்து கவுண்ட் டவுன்ஸ் கொடுத்து. ஸோ அதே மெக்கானிசம கொஞ்சம் மாத்தி ப்ளூடூத் ரிமோட் குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து இன்ஸ்டன்டா பண்ணும், அதுல வந்து 10, 9 அப்படின்னு கவுண்ட் அவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கும். ஸோ இங்க வந்து நீங்க ஜஸ்ட் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து போட்டோஸ் இல்ல வீடியோஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் லாங் டியூரேஷன் ஆன் அண்ட் ஆஃபுக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த ப்ளூடூத் ரிமோட்டை வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து கழட்டிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத்தனோட இந்த மாதிரி டிவைஸ். ஸோ வேணா நீங்க வந்து அந்த ஸ்டிக் குள்ள வச்சுட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்க நார்மலா செல்ஃபி ஸ்டிக் இல்ல நார்மலா ட்ரைபாடு எப்படி வேணுமோ உங்க பர்சனல் யூஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்கலா இந்த டிவைஸ பத்தி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கே பர்சனலா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பிளாக்ஸ் எடுக்கிறது இல்ல, பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட பிரைஸ், ஸோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு ட்ரைபாடே வாங்குறீங்க, ட்ரைபாட் ஆர் செல்ஃபி ஸ்டிக் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ட்ரைபாட்ஸ் எல்லாம் இப்ப எடுக்கிறீங்க ஒரு நல்ல போன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் யாரை எடுத்தாலும் வந்து ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் இருக்க ட்ரைபாட் தான் இப்ப நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் செல்ஃபி ஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 150 ரூபா குவாலிட்டியை பொறுத்து செல்ஃபி ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 700-800. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா வரும். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து இதுல இருக்கு, பிளஸ் ப்ளூடூத் ரிமோட் இருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்க அடிஷ்னலா வந்து உங்களுக்கு இங்க அடிஷ்னலா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன், யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் வாங்குங்க, இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் வந்து ஃபைனலா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 13 வந்து லைவ் வருது. ஸோ இதை வந்து நீங்க ரியல்மியோட அபிஷியல் வெப்சைட்ல வாங்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்ல அப்படின்னா அமேசான்ல வந்து 13 வந்து இது லைவ் வருது. ஸோ அன்னைக்கும் நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆஃபர் ரிடக்ஷன் எதுவுமே வராது, ஒரே ஒரு சிங்கிள் கலர் தான் இந்த ரிமோட் இந்த டிவைஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அது இதுதான் வந்து மெயின் திங் நான் வீடியோ பண்ணதுக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற கண்டென்ட் உங்களை மீட் பண்றேன். ஸோ டில் தென் பீஸ் ஃப்ரம் கே ஸ்கொயர், பை.